हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு எந்த டாபிக்க பத்தி பார்க்க போறோம்னா இன்குபேட்டர்ல வந்து எக் வச்சு எவ்வளவு ஹேச்சிங் ஆகுது அந்த டீடைல பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து எந்த இடம்னா ஆல்ரெடி நான் கோழி வீடியோ போட்டுருப்பேன் சிறுவடை கோழி அவங்க அந்த அண்ணன் வீட்ல தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் அவங்க இன்குபேட்டர்ல ஃபுல்லா இன்குபேட்டர்ல தான் ஹேச்சிங் பண்றாங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் फ्रेंड्स ஃபுல்லா காடைக்கு கொஞ்சம் கோழி எக் வச்சிருக்காங்க இந்த அண்ணே ஒரு 600 முட்டை போல காடா முட்டை வச்சிருக்காங்க ஒரு 40 முட்டை போல கோழி முட்டை வச்சிருக்காங்க நாட்டு கோழி முட்டை இதல பொரிக்கும் தண்மை ஏற்ற முட்டைனா கீழ காட்றேன் பாத்தீங்களா இப்போ அதலாம் பொரிக்கும் தண்மை ஏற்ற முட்டை அந்த முட்டையில எல்லாம் கரு பிடிக்கல ஒரு 6 டேக்கு அப்புறம் வந்து நம்ம முட்டை எல்லாம் ஒண்ணா எடுத்து செல் லைட்ல செக் பண்ணாலே தெரிஞ்சிரும் எதெல்லாம் கரு பிடிச்சிருக்கு எதெல்லாம் கரு பிடிக்கலன்னு எல்லாமே நம்மளே பாத்துறலாம் அதமே செக் பண்ணி கரு பிடிக்காத முட்டை எல்லாம் கீழ எடுத்து வச்சிருக்காங்க மீதி 4 ரோல வந்து எக் இருக்குது ஒவ்வொரு ரோலையும் காடா முட்டை வந்து 200 க்கு மேல இருக்குது நாட்டுக்கோழி முட்டை ஒரு 40 போல இருக்குது மொத்தம் அப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து சிறுவடை நாட்டுக்கோழி எக் 30 எக் போல ஹேச்சிங் ஆயிருந்து அத வந்து நான் கோழி கூட வந்து சேர்த்து விட்டாச்சு அந்த வீடியோ கூட நேத்து ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த லிங்க் வந்து நான் அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க फ्रेंड्स அப்புறம் இந்த அண்ணன் கிட்ட வந்து 90 ல இருந்து 95 வரை ஹேச்சிங் ரிசல்ட் வந்து இந்த அண்ணன் எடுக்கறாங்க இவங்க இன்குபேட்டர்ல வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இன்குபேட்டர்ல வந்து மொத்தம் 5 ஃபேன் ரொட்டேட் ஆகுது ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு ஃபேன் ரொட்டேட் ஆகுது மொத்தம் 5 ஃபேன் இந்த இன்குபேட்டர்ல ரொட்டேட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் லெவலும் 38 ல இருந்து 39 மெயின்டைன் ஆகுது இந்த அண்ணகிட்ட 39 வந்து பிரச்சனை கிடையாது டெம்பரேச்சர் 38 வந்து கரெக்டான லெவலு 39 அப்பப்போ காட்சினா பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த அண்ணன் வந்து உள்ள கம்யூனிட்டி லெவலு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இவன்ட கேச்சிங் ஆகின எல்லா காடையும் பற்றி பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஹேச்சிங் ஆகின காடைகள் இதில் வந்து 100 காடை குஞ்சுக்கு போல் மொத்தமாக நிற்குது இது எல்லாமே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து ஹேச்சிங் ஆன காடை குஞ்சுகள் எல்லாமே அப்புறம் உங்களுக்கு காடை ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இந்த அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இந்த அண்ணன் நம்பர் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்டில் இப்போ சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து காடை எக்கு தேவைப்பட்டாலும் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஹேச்சிங் எக் சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி 1 டே குஞ்சு வந்து 6 ரூபா 7 ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு நாள் கூட கூட ஒவ்வொரு நாளுக்கும் 1 ரூபா கூட்டி போட்டு கொடுக்குறாங்க அதே நீங்கள் 1 மந்த் காடை கேட்டிங்கன்னா அது ரேட்டு வந்து 30 ரூபா அதே நீங்கள் உரிச்சி கேட்டிங்கன்னா 35 ரூபா கொடுக்குறாங்க உரிச்சி தந்துடுவாங்க நீங்கள் வந்து வளர்க்குறதுக்கு கேட்டிங்கன்னா 30 ரூபாய்க்கு தருவாங்க உரிக்காமல் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்குபேட்டில் வந்து காடைக்கு எத்தனை நாள் ஹேச்சிங் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த காடைக்கு வந்து 17 நாள்லேருந்து 18 நாளில் வந்து ஹேச்சிங் ஆகிருமா நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து இங்குபேட்டில் வச்சோம்னா 21 நாள் ஆகும் சம்டைம் வந்து 22 நாள் கூட ஆகலாம் அந்த காடைக்கு வந்து அப்படி கிடையாது கரெக்டாக 17 நாள்லேருந்து 18 நாளில் வந்து ஹேச்சிங் ஆயிருமா நான் 21 நாள் ஆகும்னு நினச்சி அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் அந்த அண்ணன் தான் சொன்னாங்க இல்லைடா 17 நாள்லேருந்து 18 நாளில் வந்து எல்லாமே ஹேச்சிங் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் காடை குஞ்சு வளர்க்க ஆரம்பித்து அது எத்தனை நாள் எக் வைக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் காடை குஞ்சு டே 1லேருந்து கரெக்டாக டே 50க்குள்ளே வந்து எக்கு நம்ம வீட்டில் வச்சிரும் எக் விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த அண்ணன்ட்ட உள்ள பெரிய கடைகள்லாம் மொத்தம் பார்க்கலாம் எத்தனை கடை கிடக்குன்னு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அந்த அண்ணன்ட்ட உள்ள பெரிய கடை எக் வைக்கிற கடை என் ஃப்ரெண்டு கூட எக் பறக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது சாயந்தரம் எக் பறக்கிட்டு இருக்கேன் திருப்பி நைட்டும் எக் விடுமா அது காலையில் எடுப்பாங்க இது ஒரு சைடில் உள்ள பெரிய கடை இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கடை கிடக்கு பெரிய கடை அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் ஒரு 80-100 கடை போல் கிடக்கும்னு நினைக்கிறேன் பெரிய கடை மொத்தம் என் ஃப்ரெண்டு எத்தனை எக் எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காடை வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்து மெயில் காடை இல்லைனாலும் ஃபீமேல் காடை வந்து எக் வைக்கும் ஆனால் அதில் வந்து கருப்பிடிக்கும் தன்மை வந்து இருக்காது சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பார்த்துடுங்க 2 ஃபீமேல் கடந்தாலுமே அது எக் வைக்க தான் செய்யும் மெயில் காடை இருந்தால் தான் அந்த காடை வந்து ஹேச்சிங் திறன் உள்ள எக் வந்து வைக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபீமேல் காடை மட்டும் 2 கடந்தால் அது வைக்கிற எக் வந்து சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் ஆகும் ஹேச்சிங் திறன் அதில் சுத்தமாக இருக்காது கரு பிடிக்காது அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து எத்தனை எக்கு மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் இந்த மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதில் வந்து 20லேருந்து 25 எக் போல் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நைட்டு வந்து எக்கு விடும் அது காலையில் கலெக்ட் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டோட பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானை ஆல் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்